இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரிப்டோ காயின்ஸை பற்றி. இப்போது கூகுளில் போய் எத்தீரியம் ப்ரைஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். July 11th, 17, 18 மறுபடியும் குறைஞ்சிருக்கு. இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா 19, 20, 24 22, 23, 27 24,000 மறுபடியும் குறைஞ்சிருக்கு. மறுபடியும் 25,000 போயிருக்கு. இப்போ நேற்று வந்து 29,000 போயிருக்கு. இப்போது 30,478 போயிட்டு இருக்குது. இந்த இயர் எண்டுக்குள்ளே இந்த எத்தீரியமோட வேல்யூ $1,000 அதாவது 72-75,000 வரைக்கும் போகணும்னு ப்ரெடிக்ஷன் போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைமில், லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டில் இருந்தே மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எத்தீரியம் வந்து இன்க்ரீஸிங் ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் வாங்கினீங்களேன்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக இருக்கிற கிரிப்டோ காயின் வந்து பிட்காயினை பற்றி பார்க்கலாம். இப்போ இருக்கு பாருங்கள் பிட்காயினு 24th July 7,13,000 இருந்திருக்கு. அப்புறம் 26-27 8,26,000 ஆகிருக்கு. இப்போ வந்து 9,00,000 அபோவ் இருக்குது. இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா 9,20,000 அந்த மாதிரி இருக்குது பிட்காயினோட வேல்யூ. அடுத்ததாக வந்து பிட்காயின் ப்ளஸ் பிட்காயின் கேஷ் பார்க்க போகிறோம். இப்போது ரீசெண்டாக 25,000 இருக்குது. ஆனால் 1 month பிஃபோர் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 17,000-18,000 தான் இருந்திருக்கு. டே டு டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கேன் இதுவும். நெக்ஸ்ட்டு லைட் காயினை பற்றி பார்க்கலாம். லைட் காயின் பார்த்தீங்கன்னா 1 month பிஃபோர் பார்த்தீங்கன்னா 3,137 தான் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக 4,182 இருக்குது. ஆக்சுவலாக இதுவும் 1,000 rupees மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு லைட் காயினோட வேல்யூ 1,400 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த காயின்ஸ்லாம் எப்படி வாங்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். கூகுளில் போய் ஜியோடஸ் லாகின் டைப் பண்ணுங்கள். GIOTTUS. ஃபர்ஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் லாகின் ஜியோடஸ், அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் லிங்கை. கீழே இருக்கும் பாருங்கள் டோன்ட் ஹாவ் எ ஜியோடஸ் அக்கௌண்ட்டுன்னு க்வெஸ்சன் மார்க் ரிஜிஸ்டர்னு இருக்குது. அந்த ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய நேமு, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர், ரெஃபரல் கோட்லாம் என்டர் பண்ணிக்கும். க்ரியேட் பண்ண வேண்டியதுதான். க்ரியேட் பண்ண பிறகு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ப்ளஸ் உங்கள் ஐடி ப்ரூஃப், பேன் கார்டு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டெலாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அப்லோட் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். வெரிஃபை ஆன பிறகு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் பண்ண பிறகு வந்து உங்களுக்கு ஓடிபி கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஒவ்வொரு முறை நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வந்துகிட்டே இருக்கும். உங்கள் அக்கௌண்ட் உங்களால் தவிர வேறு யாராலும் லாகின் பண்ண முடியாது. இதில் ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்களா ஓப்பன் ஆகிடும் அக்கௌண்ட்டு. இப்போ கீழே நான் சொன்ன காயின்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். பிட்காயின், எத்தீரியம், USDT, செல்லர், நிறைய கிரிப்டோ காயின்ஸ் இருக்குது. இதில் நான் சொன்னது உங்களுக்கு 4-5 தான். அதில் லைட் காயினு, பிட்காயின் கேஷு, மேக்டிக் இதெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெபாசிட் கிளிக் பண்ணுங்கள் மேலே. நீங்கள் இந்த இது வந்து இன்ஸ்டன்ட் டெபாசிட், உடனே நீங்கள் கொடுத்த அடுத்த செகண்டே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் இருந்தால் ஜியோடஸில் ஆட் ஆகிடும் பேலன்ஸு. அவங்க அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்குது பாருங்கள் எப்படி டெபாசிட் பண்ணுற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக. இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, நார்மல் டெபாசிட். இதில் வந்து உங்களுக்கு ஃபோன்பே, கூகுள் பே, யூபிஐ, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், என்இஎஃப்டி 6 methods இருக்குது. நீங்கள் எவ்வளோ டெபாசிட் அமௌண்ட் பண்ண விரும்புங்களோ அந்த அமௌண்ட் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வழியாக பண்ண விரும்புங்களோ அந்த வழியான ஃபோன்பே இல்லை கூகுள் பே என்டர் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும் இந்த மெத்தடில். அதுக்கடுத்து நீங்கள் எந்த காயின் வாங்க விரும்புங்களோ அந்த காயின் பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள் அந்த காயின் மேலே. இப்போ எத்தீரியம் வாங்கணுன்னா இங்கே பையின்னு இருக்குது பாருங்கள்.
நீங்கள் டெபாசிட் பண்ண அக்கௌண்ட்டை பேலன்ஸ் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கும், அவைலபிள் பேலன்ஸ்னு கீழே எவ்வளோ டெபாசிட் பண்ணிங்களோ அது. நீங்கள் எவ்வளோ வாங்க விரும்புகிறீங்களோ அந்த எத்திரும் அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணலாம். அதில் வேல்யூ 1600. நீங்கள் 2000 டெபாசிட் பண்ணிங்கன்னா 1600 0.05 எத்திரும் வரைக்கும் வாங்கலாம். நீங்கள் இங்கே சார்ட் இருக்குது பாருங்கள், லாஸ்ட் ஃபியூ டேஸ் எத்திரியமுடைய வேல்யூ எப்படி ஏறி இருக்குன்ற டீட்டெயில் இதில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக 30,000 வரைக்கும் போயிருக்கு. இப்போது அடுத்தது இப்போ நீங்கள் பிடிசி பிட்காயின் வாங்கணும் விரும்புறீங்கன்னா அந்த பிட்காயின் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவைலபிள் பேலன்ஸ் 2000 வச்சுட்டு இருக்கீங்க, இங்கே டோட்டல் அமௌண்ட்டு 2000 என்டர் பண்ணுங்கள். அங்கே மேலே காமிக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ பிட்காயின் வாங்க முடியும் அந்த வேல்யூக்குன்னு. 0.002134545 பிட்காயின் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். இப்போ அந்த பிட்காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் செல் பண்ண விரும்பணுமானா இங்கே அவைலபிள் பேலன்ஸில் காட்டும் உங்களுக்கு மேலே பிட்காயின் குவான்டிட்டி அவைலபிள் பேலன்ஸு. கீழே வந்து நீங்கள் அந்த குவான்டிட்டி வேல்யூ கிளிக் பண்ணிங்களா அதோடைய ப்ரைஸ். இப்போ ரீசெண்டாக பிட்காயின் வேல்யூ எவ்வளோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எத்திரியம் கிரிப்டோ காயினோட ப்ரெடிக்ஷன் சார்ட்டு பாருங்கள். 27.7 வந்து மினிமம் 22 மேக்ஸிமம் 25 வரைக்கும் போகணும்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 27.8 28 33 வரைக்கும் போகணும் இன்க்ரீஸ் ஆகணும்னு இருக்குங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி 2nd இப்போவே நமக்கு 31,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறதோட வேகமாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம்.